அனைவருக்கும் வணக்கம் இயல் இரண்டு கவிதை பேழை நெடுநல் வாடை ஆசிரியர் நக்கீரர் பத்து பாட்டு நூல்களுள் ஏழாவதாகிய நூல் நெடுநல் வாடை பாடியவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் பாடப்பட்டோன் பாண்டியன் நெடுஞ்செலியன் பெயர் காரணம் நெடுநல் வாடை நெடுவாடை நல்வாடை என்று இரண்டு பெயர் காரணங்களை ஆசிரியர் குறிப்பிடுகிறார் நெடுவாடை தலைவனை பிரிந்த தலைவிக்கு நெடுவாடை எனவும் நல்வாடை தலைவன் போரில் வெற்றி பெற்று தலைவியை சந்திக்க விரும்புவதால் நல்வாடை எனவும் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் நெடுநல்வாடை செய்யுள் வையகம் பணிப்ப வலநேர்பு வலையே பொய்யா வானம் புதுப்பயல் பொழிந்தன ஆர்கழி முனைய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இனநிறை வேறு புலம் பரப்பி புலம்பெயர் புலம்போடு கலங்கிக் கோடல் நீடி இதழ் கன்னி நீர் அலை கலாவ மெய்கொள் பெரும்பணி நலிய பலருடன் கொள்ளியர் கொல்லியர் புடையு நடுங்க பாடலின் பொருள் வையகம் குளிருமாறு வலதுபுறமாக சூழ்ந்து தவறாது மலையை தருகின்ற பொய்யாத வானம் புதிய மலையை பொழிந்தது அப்புது மலையால் ஏற்பட்ட வெள்ளத்தை வெறுத்த வளைந்த கோளை உடைய கோவலர்கள் தம்முடைய காளை மாடுகளோடு பசு எருமை ஆடு போன்ற நிறை கூட்டத்தையும் வேறு மேடான நிலத்திற்கு ஓட்டிச் சென்றனர் தாம் பழகிய இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு சென்றதனால் அவர்கள் கலங்கினர் தங்களின் கழுத்தில் அணிந்துள்ள நீண்ட இதழ்களை உடைய செங்காந்தல் மலர்களும் கலங்கின தங்களின் உடலில் ஏற்பட்டுள்ள குளிரை போக்கவே பலரும் ஒன்று கூடி தீ மூட்டி தங்களின் கைகளை நெருப்பில் காட்டி குளிர் காய்ந்தனர் இருப்பினும் அவர்களின் கன்னங்கள் குளிர் மிகுதியால் நடுங்கின கூதிர்காலத்தின் தன்மை மா மேயல் மரப்ப மந்தி கூற பறவை படிவன வீழ கறவை கன்றுகோள் ஒளிய கடிய வீசி குன்று குளிர்பண்ண பானால் விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன குரங்குகள் குளிரால் நடுங்கின பறவைகள் குளிர் மிகுதியால் மரத்திலிருந்து நிலத்தில் வீழ்ந்தன பசுக்கள் பால் குடிக்க வரும் தன் கன்றுகளை தவிர்த்தன இவ்வாறு குன்றையே குளிரச் செய்யுமாறு கூதிர்காலத்து நள்ளிரவு இருந்தது என்று ஆசிரியர் நக்கீரர் குறிப்பிடுகின்றார் மீண்டும் செய்யுள் வையகம் பணிப்ப வளநேர்பு வலையே பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன ஆர்கழி முனைய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இனநிறை வேறு புலம் பரப்பி புலம்பெயர் புலம்போடு கலங்கிக் கோடல் நீடு இதழ் கண்ணி நீர் அலை கலாவ கை மெய்கொள் பெரும்பணி நலிய பலருடன் கைக்கொள் கொள்ளியர் கவுழ்புடையோ நடுங்க நன்றி